கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாபோர் மலையிலிருந்து ஆண்டவர் அற்புதங்களை சீடர்களுக்கு தெரிவித்த பிறகு அங்கிருந்து இறங்கி வருகிறார். இறங்கி வருவதற்கு முன்பாகவே வலிப்பு நோய் பிடித்த ஒரு சகோதரர் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு இயேசுவினுடைய சீடர்களிடம் வருகிறார். இந்த வலிப்பு நோயினால் பேய் பிடித்ததாக அவர்கள் கருதியிருக்கிறார்கள். நீரிலும் நெருப்பிலும் பல நேரங்களில் அது விழுவதனால் அவன் உண்மையாகவே பேய் பிடித்தவன் என்பதை அறிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இயேசு அவர்களிடம் பேசுகிறார். அவர்களிடம் பேசுவதற்கு முன்பாகவே சீடர்களால் இவர்களுடைய நோயை குணமாக்க முடியவில்லை. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்காக அந்த சகோதரர் காத்திருக்கிறார். அந்த சகோதரர் காத்திருந்தபோது ஆண்டவர் வருகிறார். அந்த ஆண்டவரிடம் சென்று இந்த பிரச்சனையை பற்றி அந்த தாயினுடைய அந்த நோய்வாய்ப்பட்ட சகோதரனுடைய தகப்பர் தந்தை இயேசுவிடம் சொல்லுகிறார், இவ்வாறு என் மகன் இந்த வலிப்பு நோயினாலும் பேயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறான். எனவே இவனை குணமாக்க உன்னிடம் சீடரிடம் கொண்டு வந்தேன், அவர்களால் முடியவில்லை என்று சொல்லுகிறார். இது குறிப்பாக இந்த இடம் தாபோர் மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடும். ஆண்டவர் வருகிறார், அவர்களுடைய விசுவாசமின்மையை கடிந்து கொள்கிறார். குறிப்பாக கடவுள் விசுவாசமில்லாத இந்த சமுதாயத்தை பார்த்து, கடவுளை விட்டு வெளியே ஓடுகின்ற இந்த சமுதாயத்தை பார்த்து அவ்வப்போது புலம்புகிறார். இங்கே இந்த சீடர்களை பார்த்து புலம்பிய பிறகு அந்த சகோதரனை கூப்பிட்டு அவனை தொட்டு குணமாக்குகிறார். அப்போது சீடர்கள் வந்து அவரிடம் கேட்கிறார்கள், ஏன் இவர்களை எங்களால் குணமாக்க முடியவில்லை? ஆண்டவர் சொல்கிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், நீங்கள் இந்த மலையை நமக்கு முன்னால் நிற்கிறதே தாபோர் மலை, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் அப்பால் சேர்ந்து ஊன்றிக்கொள் என்று சொன்னால் அது செய்யும். இந்த மலை பெயர்ந்து செல்லுதல் என்பது ராபிக்கள் சொல்லுகின்ற அழகான முறை. அவர்கள் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை விளக்குகின்ற ஒரு முறை. எனவே ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் கடலில் ஊன்றிக்கொள் என்றால் அது ஊன்றிக்கொள்ளும். இந்த விசுவாசம்தான் அப்போஸ்தலர்களிடம் அவர் எதிர்பார்த்திருக்கிறார். இந்த அப்போஸ்தலர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? கடவுள் வெளிப்படுத்திய அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு நம்புவது, இதுதான் விசுவாசம். கடவுள் வெளிப்படுத்தியது அனைத்தும் உண்மை என ஏற்று நம்புவது. இந்த உண்மை என ஏற்று நம்புவது என்பது மிக மிக முக்கியமானது. கடவுள் வெளிப்படுத்தியது அனைத்தும் இறைமகனில் இருக்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளுதல், அதை நம்புதல் மிக மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கற்றுக்கொள்வோம். இயேசு வெளிப்படுத்திய அனைத்து உண்மை. தந்தை அவரை அவரில் வெளிப்படுகிறார். வெளிப்பிடம் சொல்லுகின்ற போது என்னை கண்டவன் தந்தையை கண்டான். ஆண்டவரை பார்த்தவர்கள் கடவுளை பார்த்தார்கள். நாம் அவரை சதை அளவில் பார்க்காமலே அவரை நம்புகிறோம். எனவே நாம் பேறு பெற்றவர்கள். இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்நாளெல்லாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நம்மை நாம் தயாரிப்போம். ஜெபி. எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அருளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் சகாயங்களுக்கும் நன்றி. எங்களை வல்லமையோடு வளர்ப்பதற்காக நன்றி. எங்களை உமது கருளை கிருபையால் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. உமது சமாதானம் வெற்றியும்
எங்களையும் எங்கள் வீட்டாரையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிப்பதா? ஆண்டவரே, நீர் வெளிப்படுத்திய அனைத்தும் உண்மை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வரம்தான். தந்தையாகிய நீர் மகனில் முழுமையாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறீர். மகனை பார்க்கின்ற போது, மகனை விசுவசிக்கின்ற போது, மகனுடைய நற்காரியங்களை நாங்கள் விசுவசித்து ஏற்றுக்கொள்கின்ற போது தந்தையை ஏற்றுக்கொள்கிறோம். அதன் மூலமாக கடவுள் எங்களோடு வாழ்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை எங்களுக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் வீட்டாருக்கும் எங்கள் சமுதாயத்திற்கும் நீ நிரம்பத்திருக்கிறீர்கள். அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும்.